ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய ராசி பலன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மேஷம், புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஆதாயம் அப்படின்றது உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் அப்படின்றது உண்டாகும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செலவு செய்வீர்கள். மற்றவர்களிடம் வீண் விவாதத்தை வந்துட்டு நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானோட வழிபாடு அப்படின்றது இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். கிருத்திகள் நட்சத்திரத்தில் வந்துட்டு பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம், தந்தை வழியில் தேவையற்ற செலவுகள் அப்படின்றது வருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வரும். உணவில் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் அப்படின்றது ஏற்படும். பொறுமையாக இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கையாளணும். முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாக கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீண் அலைச்சலை வந்துட்டு தவிர்க்கணும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இறை வழிபாட்டில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அப்படின்றது உண்டாகும். இது நம் உடல் நலத்தில் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க. தாய் மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் அப்படின்றது ஏற்படும். மூன்றாவது நபரின் தலையீடினால் கணவன் மனைவிக்குள்ள இருந்தக்கூடிய வந்துட்டு சண்டைகள் வந்துட்டு சரியாகி அவங்களுக்குள்ள அன்யூன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மகாவிஷ்ணுவோட வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு கொடுக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களால் செலவு ஏற்படும். கடகம், அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா லாபம், வாழ்க்கை துணை வழியில் செலவு ஏற்படும். இளைய சகோதரன் வகையில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா சூழ்ந்து நிற்கும். மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். விநாயகர் வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். சிம்மம், தொடங்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சிலருக்கு திடீர் செலவுகள் அப்படின்றது ஏற்படும். அதனால் கையிருப்பு பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் தொடர்பான ஏதாவது முடிவு எடுக்க போகிறீங்கன்னா இன்றைய நாளில் எடுக்க வேணாம். நண்பர்கள் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். உணவு வகையில் உங்களுக்கு அலர்ஜி அப்படின்றது ஏற்படும். கவனமாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர்க்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. உத்திராம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். கன்னி, எந்த முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுங்க. குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளில் வந்துட்டு ஏற்படும் என்பதால் பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். அம்பிகையின் வழிபாடு அல்லல்களை போக்கி மன நிம்மதி தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பாராத காரியம் அனுகூலமாக முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கையிருப்பு குறையும். துலாம், உற்சாகமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் பணிகளில் பங்கெடுத்து கொள்வதால் ஆறுதலாக இருக்கும். சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் வந்துட்டு ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளால் உதவி ஏற்படும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை அதிகரிக்க செய்யும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும். விருச்சிகம் அனுகூலமான நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழியில் உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் அப்படின்றது ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. இளைய சகோதர வழியில் பண உதவி கேட்டு வருவாங்க.
ஆறுமுக பெருமாளை வழிபாடுவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வீண் செலவுகள் ஏற்படும். தனுசு சகோதர வகையில் அலைச்சல் ஏற்படும். அதனுடன் பார்த்தீங்கன்னா ஆதாயம் அப்படின்றதும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகாலட்சுமி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுடன் வீண் செலவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். மகரம் அவசரமில்லாமல் செயல்பட வேண்டிய நாள். உறவினர்களுடன் வீண் மனசுதாபம் ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகளால் கையிருப்பு கரையும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். கும்பம் மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் அப்படின்றது ஏற்படும். அன்றாட பணிகளில் ஈடுபடும் போது கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய்வழி உறவுகளால் செலவுகள் அப்படின்றது வந்துட்டு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் அப்படின்றது ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் தாங்க இது. கால பைரவரோட வழிபாடு அப்படின்றது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். மீனம் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். விநாயகரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளால் எதிர்பாராத காரியம் இழுபறியாகி முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமாக முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவய நம, நம சிவ மசிவயன வயநமசி நமசிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவ.